வணக்கம், நான் உங்கள் வெற்றிவேல் நியோமார்க்ஸ். இன்னைக்கு நாம கனவுகளை பற்றிய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வுலகில் கனவு காணாத மனிதர்களே இல்லை. ஏன், குரங்குகள் கூட கனவு காண்பதாக கூறுகிறார்கள். பொதுவாக கனவுகளை இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று நமக்கு பிடித்த மாதிரியான கனவு, மற்றது நம்மை பயமுறுத்தக்கூடிய கனவுகள். கிராமங்களில் கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதற்கென்றே சில பாட்டிகள் இருக்கும். அவர்கள் பணத்தை கண்டால் பிணம், நெருப்பு பார்த்தா பெண் பூ பெய்துவாள், மரம் ஒடிஞ்சு விழுந்தா ஏதோ துர் நிகழ்வு நடக்கப் போகிறது என்று கூறுவார்கள். உண்மையில் கனவுகளுக்கான விளக்கங்களில் நாம் காண்பதற்கும் பலனுக்கும் நேரடி தொடர்பு எதுவும் இல்லை. பண்டைய கிரேக்கத்தில் கூட ஆரக்கிள் எனும் குறி சொல்லி இருந்தால், பைபிளில் ஜோசப் கனவுகளுக்கு விளக்கம் கூறுவார். இந்தியாவில் கூட நமது இலக்கியங்களில் புராணங்களில் கணவன் போருக்கு போகும்போது பானை உடைவது போல துர்கனவு கண்டதாக குறிப்புகள் உள்ளன. கனவுகள் எப்பொழுதும் சுவாரஸ்யமானவை, அது எங்கெங்கோ கூட்டிச் செல்லும். ஆனால் இன்னைக்கு இந்த பெண்ணை கனவுல வரணும்னு நினைச்சுக்கிட்டு படு, வரவே வராது. ஆனால் என்றாவது திடீரென்று நாம் எதிர்பாராத கணத்தில் வரும், அதுதான் கனவு. இப்படி சுவாரஸ்யமான கனவுகளை பற்றி ஆய்வு செய்து எழுதிய சிக்மண்ட் ஃப்ராய்டின் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் எனும் புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் நவீன உளவியலின் தந்தை. 1856 மே மாதம் 6 சைஃபர்க் எனும் ஊரில் பிறந்தார். பின்னர் 1859 வியன்னாவுக்கு குடிபெயர்ந்தனர் அவர்களது குடும்பம். அங்கு மருத்துவம் பயின்றார். மனித மூளை பற்றிய ஆராய்ச்சிகள் செய்தார். நோயாளிகளின் மனோசக்தியை கொண்டே அவர்களின் நோய்களை குணமாக்கும் ஹிப்னாட்டிசம் முறையை செய்து வந்தார். இப்படியான ஆய்வுகளின் போதுதான் அவரது தந்தை மறைந்துவிட ஃப்ராய்ட் கனவுகளை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கினார். சைக்கோ அனாலிசிஸ் எனும் உளப்பகுப்பாய்வு முறையை கண்டறிந்தார். நிறைய உளவியல் சார்ந்த ஆய்வு கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களை எழுதினார். ஃப்ராய்ட் தன்னுடைய கண்டுபிடிப்பாக மனிதனின் எல்லா உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே காரணம் என நம்பினார். மேலும் அவர் ஆய்வு நடத்திய பலர் மனநோயாளிகள் என்பதால் அவர்களிடமிருந்து கிடைத்த தகவல்கள் எவ்வளவு சரியாக இருக்கும் என்பது கேள்விக்குறி. ஃப்ராய்ட் 1939 செப்டம்பர் 23 அன்று மறைந்தார். கனவுகளும் குறியீடுகளும். குறியீடு என்பது ஒன்றை மற்றொன்றால் குறிப்பது. உதாரணமாக ரோஜா என்றால் பெண்மை, பெண்ணுறுப்பு, அழகு என்று பொருள். நெருப்பு என்றால் அழிவு, காமம். இந்த குறியீடை இரண்டா பிரிக்கலாம். ஒன்று யூனிவர்சல் சிம்பிள், அதாவது பொது குறியீடு. உலகம் முழுக்க எல்லா கனவுகளுக்கும் ஒரே மாதிரியான பலனை அந்த குறியீடுகளை கொண்டு சொல்லலாம். இரண்டாவது ஆக்சிடென்டல் சிம்பிள், தனி குறியீடு. இது தனிப்பட்ட நபரை சார்ந்து இயங்கக்கூடியது. உதாரணமாக ஒரு ஊர் அந்த ஊருக்கு சென்ற நபரின் அனுபவங்களை பொறுத்து மாறும். அந்த ஊர் எல்லாருக்கும் ஒரே அனுபவத்தை கொடுக்கறது இல்லை. இதை ஆக்சிடென்டல் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ரோஜா நெருப்பு என்பது பொது குறியீடு, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊர் வீடு போன்றவை தனி குறியீடு. வெளி விஷயம், இது வெளியில் நடந்து கொண்டிருப்பது, நமக்கு கனவில் நடப்பது போல் இருக்கும். உதாரணமாக கனவில் மழை பெய்தால் பக்கத்தில் தண்ணீர் ஓடலாம், அல்லது யாரேனும் முகத்தில் தண்ணீர் தெளிக்கலாம். உதாரணமாக கனவில் ஒரு பெரிய அக்ஷா பிளேடு வச்சு நம்மை அறுப்பது போல கனவு வரும். விழித்து பார்த்தால் ஃபேன் சத்தம் அப்படி இருக்கலாம். உள் விஷயம், இது கனவு நமக்கு கொண்டு வரும் செய்தி. இது முழுக்க முழுக்க நம் நினைவுகளின் மீதி கட்டி எழுப்பப்படும் கோபுரம் போன்றது. இப்போ கனவுகளை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை நாம் இப்போ பார்க்கலாம். கனவு தானாக எதையும் உண்டாக்குவதில்லை, நம்முடைய அனுபவங்களிலிருந்தே காட்சிகளை அமைக்கிறது. எப்போது நம் சிறுவயதில் பார்த்த, கேட்ட, படித்த எல்லாவற்றையும் கனவு மீட்டுருவாக்கம் செய்யும். கனவுக்கு அபார ஞாபக சக்தி உண்டு. நாம் பார்த்த சிறு சிறு விஷயங்களை கூட கனவு தனக்கு தேவையான இடங்களில் எடுத்துக்கொள்ளும். கனவை புரிந்து கொள்ள சமீபத்திய, அதாவது ஒரு 2-3 நாளைக்குள் நடந்த நிகழ்ச்சிகளை தொடர்பு படுத்தி பார்ப்பது சிறப்பு.
ரயிலை தவறவிடுவது போல் கனவு கண்டால் மரணத்தை பற்றிய பயம் என்று பொருள் கொள்ளலாம். கனவுகள் பெரும்பாலும் நம் ஆழ் மனதின் விருப்ப நிறைவேற்றமே ஆகும். உதாரணமாக, ஃப்ராய்டின் நண்பருடைய மனைவி மாதவிடாய் வருவதாக கனவு கண்டிருக்கிறார். அதற்கு ஃப்ராய்ட், அவள் கர்ப்பிணியாக இருக்கலாம், மாதவிடாய் வர வேண்டும் என்ற அவளது விருப்பம் கனவாக வந்தது என்று விளக்கம் கூறுகிறார். கனவுகள் மனித மனத்தை சுத்தப்படுத்துகிறது. கனவே காணாத மனிதன் நாளடைவில் பைத்தியமாகிவிடலாம். கனவு தேவையில்லாத விஷயங்களை வடிகட்டி விடுகிறது. கனவில் ஒருவரின் உடல் உறுப்பு அசைந்து கொண்டிருக்கும். அப்படி இருந்தால் நிஜத்திலும் அந்த உறுப்பு அசைந்து கொண்டுள்ளதாகவே அர்த்தம். ஒருமுறை ஃப்ராய்டுக்கு விரைகளில் அடிபட்டு வலி இருந்திருக்கிறது. ஆனால் அவருடைய கனவில் குதிரை சவாரி செய்வதாக வந்தது. இது அவருடைய விருப்பம், அதுவே கனவாக வந்துள்ளது. உடல் உள்ளுறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் கூட கனவாக வரலாம். உதாரணமாக, மூச்சு திணறல், கூட்ட நெரிசல், ஓட்டம் போன்ற கனவுகள் நுரையீரல் பாதிப்பை குறிப்பதாக இருக்கலாம். நாம் காணும் பெரும்பான்மையான கனவுகள் மறந்து போகின்றன. அதன் காரணம், நிஜத்தில் நாம் எப்படி முக்கியமற்ற பல விஷயங்களை மறந்து விடுகிறோமோ அப்படியே கனவிலும் நடக்கிறது. கனவு மறந்து போக மற்றொரு காரணம் அதன் ஒழுங்கற்ற காட்சிகள். எப்பொழுதும் கனவை வரிசையாக கூறினால் அதில் நம் கற்பனையும் உள்ளது என்று பொருள். கனவு ஒரு குறுகிய கால மனநோய். மனநோய் என்பது ஒரு நீண்ட கனவு என்று ஒரு தத்துவ மேதை கூறுகிறார். உதாரணமாக, வறுமையினால் மனநோய்க்கு ஆளானவன் பெரிய பணக்காரனைப் போல பாவனைகள் செய்வதையும், குழந்தையை இழந்த உறுத்தி தாய்மையின் மனநிலையோடு இருப்பதையும் உதாரணம் காட்டுகிறார் ஃப்ராய்டு. கனவுக்கு விளக்கம் சொல்வதில் இரண்டு முறைகள் உள்ளன. ஒன்று நேரடியாக பொருள் கொள்வது, மற்றொன்று கட்டவிழ்த்தல், டிகோடிங் மெத்தட். தூக்கத்தில் நமக்கு தாகம் ஏற்பட்டால் கனவில் நாம் எதையாவது குடித்து கொண்டிருப்போம். ஒவ்வொரு கனவிற்கும் அதற்கு முந்திய நாள் அனுபவங்களோடு ஏதோ ஒரு புள்ளியில் இணைகிறது. ஃப்ராய்டு ஒரு தாவரத்தை பற்றி கட்டுரை எழுதுவதாக கனவு கண்டார். ஆனால் அன்றைக்கு காலையில்தான் அப்படி ஒரு கட்டுரையை புத்தக கடையில் பார்த்திருக்கிறார். 30 வயதை கடந்த ஒருவருக்கு அடிக்கடி கனவில் ஒரு மஞ்சள் சிங்கம் வந்து கொண்டு இருந்ததாம். கடைசியில் அவர் அம்மாவிடம் கேட்டபோது சிறு வயதில் சிங்கம்தான் அவருக்கு பிடித்த விளையாட்டு பொம்மை என்று கூறினாராம். நிர்வாண கனவுகள். நம்மில் பலரும் நிர்வாணமாக பல பேர் முன்னிலையில் இருப்பதாக கனவு கண்டிருப்போம். உண்மையில் அதன் பொருள், சிறு வயதில் இருந்தே நாம் நிர்வாணமாக இருக்கவே ஆசைப்படுகிறோம். நம் குழந்தை பருவ விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் ஒரு ஆசைதான். அதனால்தான் இப்பொழுதும் பாத்ரூமில் பெரும்பாலும் நிர்வாணமாக குளிக்கிறோம். பிரியமானவர்கள் இறந்து போவது போல, உதாரணமாக அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, தம்பி போன்றோர் இறந்து போவதாக கனவு கண்டால் நிகழ்காலத்தில் இறந்து போக வேண்டும் என்று எண்ணுவதாக அர்த்தம் இல்லை. ஆனால் அது குழந்தை பருவ விருப்பமாக இருக்கலாம். ஏனெனில் சிறு வயதில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நாம் சண்டையிட்டு கொண்டிருப்போம். அப்போது அவர்கள் செத்து போக வேண்டும் என்று விரும்பி இருப்போம். குழந்தைகளாக நாம் இருக்கும்போது அன்பு, பாசம், உறவுகளின் மேன்மை எதுவும் தெரியாது அல்லவா? நாம் அனைவருக்குமே சிறு வயதில் வீட்டில் தம்பியோ தங்கையோ பிறந்தபோது நாம் அவர்களின் மீது கோபம், பொறாமை கொண்டு இருக்கிறோம். ஏனெனில் அதுவரை நமக்கு கிடைத்த முக்கியத்துவம், பாசம், அன்பு கிடைக்காது என்பதால் அதுதான் பின்னர் நமது கனவுகளில் வருகிறது. அதேபோல் ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ். நம் அனைவருக்கும் ஆணாக இருந்தால் தந்தையையும், பெண்ணாக இருந்தால் தாயையும் கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதாக கூறுகிறார். காற்றில் பறப்பது போல அல்லது உயரமான இடத்திலிருந்து விழுவது போல வருகிற கனவை நாம் அனைவரும் கண்டிருப்போம். சிறு வயதில் நம்மை நமது தந்தையோ தாயோ தூக்கி போட்டு விளையாடி இருப்பார்கள். அப்பொழுது நம் மனது உணர்ந்த மகிழ்ச்சியை திரும்பவும் எதிர்பார்க்கிறது. அதுதான் கனவாக வருகிறது. ஆனால் தூக்கிவிட்ட கைகள் யாருடையது என்பது தெரியாது. இப்படி பல அரிய விஷயங்களை, கனவுகளை பற்றி இந்த புத்தகம் ட்ரீம்ஸ் அண்ட் இட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன், கனவுகளும் அதன் விளக்கங்களும் என்கிற புத்தகம் மிகச்சிறப்பாக நமக்கு விளக்கி காட்டுகிறது. இந்த புத்தகத்தை தமிழில் நாகூர் ரூமி, அவர் ஒரு டாக்டர், அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான மொழிபெயர்ப்பு. வாய்ப்பு கிடைச்ச வாசிங்க. நன்றி.